ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது இட்லி அரிசி ஒன்றரை கப்பு பச்சை அரிசி ஒன்றரை கப்பு ரெண்டு சம அளவு எடுத்துக்கோங்க உளுந்து வந்து கால் கப்பு ரெண்டு கைப்பிடி வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் மூணு தடவை கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிடுங்க மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டர் எதில் போட்டாலும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மாவு அரைச்சி எடுக்கிறப்ப அந்த மாவோட பாத்திரத்துக்கு கீழே வந்து ஒரு பிளேட் வைங்க பொங்கனாலும் அதுலேயே கிடைக்கும் இதை வந்து ஃபுல் நைட் இப்படியே விட்டுருங்க காலையில் பாருங்கள் மாவு நல்லா நொறைச்சி சூப்பராக வந்திருக்கு இதில் எவ்வளோ மாவு வேணுமோ அந் அவ்வளோ மாவு எடுத்துகிட்டு அதுக்கான உப்பு தண்ணி தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம இண்டோலியம் கடாயிலையும் செய்ய போகிறோம் நான்ஸ்டிக்லேயும் செஞ்சு காமிக்கிறேன் கடாயில் செய்கிறதுக்கு முன்னாடி சேம் ப்ரொசீஜர் பத்து நிமிஷம் எண்ணெயை பூசி வச்சா தான் ஆப்பம் வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எண்ணெயை நல்லா ஃபுல் கடாய்க்கு பூசி விட்டுடுறோம் இந்த மாதிரியும் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு இப்படி வானிலையை சுற்றி விட்டும் பண்ணலாம் இல்லை நம்ம ரவ தோசை ஊற்றுற மாதிரி மேல் பக்கமாக இருந்தும் ஊற்றலாம் கடாயில் பண்ணுறது தான் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாக கேரளா ஸ்டைலில் நல்லா ஒயிட்டாக அந்த மாதிரி கிடைக்கும் இதையும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஹேண்ட்லேயும் பிடிச்சி இப்படி மெதுவாக சுற்றி விடுங்க இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஈஸியாக தான் இருக்கும் வீடியோவை பார்க்குறப்ப ஸ்பீடாக தெரியும் பட் நான் ஸ்லோவாக தான் அந்த மாதிரி சுற்றி விடுவேன் மூடியை வந்து மூடி வச்சுடுங்க இப்போ நம்ம தோசை திருப்போம் இல்லைங்களா அது பின்னாடி பக்கம் திருப்பி வச்சுட்டு இப்படி மெதுவாக எடுத்து விட்டிங்கன்னா ஒட்டாமல் எடுக்க வந்துடும் ஒரு ஒரு தடவையும் அடுத்தடுத்த ஆப்பம் ஊற்றுறப்ப கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க இப்போ நான் எண்ணெயை பூசிட்டேன் கடாய் நல்லா சூடாக இருந்தால் தான் மாவு ஊற்ற ஊற்ற மேல் பக்கம் ஒட்டிக்கிட்டே வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நடுவில் அதிகமாகவும் சேர வேண்டாம் நடுவில் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் நல்லா நாலு பக்கமும் தள்ளி விட்டுருங்க அப்புறம் எண்ணெயை ஊற்றிடுங்க இதுக்கு தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஒரு பாயை ஒன்று செய்வோம் வெஜிடபிள் வச்சு அதை நான் எப்படி செய்கிறதுன்னு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு ஊற்றுறப்ப இவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தால் குழந்தைங்க பெரியவங்கனால சாப்பிட முடியாதுன்னா இதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் இது பாருங்கள் வெளியில எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் ஸ்மூத்தாகவும் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப தனியாக இப்படி தான் செய்வேன் ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே எடுத்துருவேன் கடாயிலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுக்க வரும் நான்ஸ்டிக்கில் ஸ்மூத்தாக தான் வரும் ரொம்ப கிறிஸ்பியாக வராது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது குழந்தைங்களுக்கு லைட்டாக பால் சர்க்கரை போட்டு கூட கொடுத்துடலாம் தேங்காய் பால் செய்ய ஒரு பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன் நாட்டு சக்கரை ஏலக்காய் நம்ம மிக்சியில் ஜூசர் வரும் இல்லைங்களா அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக தேங்காய் பால் வெளியிலலாம் செதறாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காய் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ஹை ஸ்பீடில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் கம்மி குவான்டிட்டி பண்ணுறப்ப நான் மிக்சியில் பண்ணுவேன் அதிகமாக செய்யணுன்னா இந்த மாதிரி ஜூசர் யூஸ் பண்ணி தான் நான் செய்வேன் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ